வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு நமக்கு புத்தி பலத்தையும் தேக பலத்தையும் கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஞ்சநேயர், ஹனுமான், சொல்லின் செல்வர் அப்படின்லாம் கூப்பிடப்படக்கூடிய ஹனுமன் வழிபட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். ஏழரை சனி அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து ஒரு வித பயம் இருக்கும். இந்த ஏழரை சனியில் பிடிபட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா எதை செய்கிறதா இருந்தாலும் பயப்படுவாங்க. அப்படி ஏழரை சனி பிடியில் இருக்கிறவங்க ஹனுமானை வழிபட்டால் வந்து அந்த ஏழரை சனி பிடியிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி ஹனுமான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படின்னாலே வந்து வெற்றிலை மாலை சாத்துறது, செந்தூரம் வச்சுக்கிறது, அது மாதிரி வெண்ணெய் சாத்துறது, இது எல்லாமே வந்து காலங்காலமாக செஞ்சிட்ருக்கிறது. அது எதுக்காக செய்கிறோம் அப்படின்றதையும் நாம் இன்னைக்கு பார்க்கலாம். வெற்றிலை மாலை அப்படிங்கும்போது எதுக்காக அப்படின்னா, அவர் வந்து கடல் கடந்து சீதையை போய் பார்க்குறாரு. ராவணன் கடத்தி கொண்டு போன சீதையை போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவங்க வந்து ராமன்கிட்டேருந்து வந்தவங்க தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சீதையும் ரொம்ப மகிழ்ந்து போய், அவங்களுக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியலை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என்னவர் எப்படி இருக்காருன்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொன்னாரா, அவர் உங்களையே நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னாரா. அந்த பதில் கேட்ட உடனே சீதைக்கு வந்து சந்தோஷம் தாங்கலையா. உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க. கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. இவங்களே வந்து ஒரு ஜெயில் மாதிரியான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் என்ன பண்ணலாம்னு தெரியாமல் பக்கத்தில் இருந்த வெத்தலை கொடியில் இருக்கிற வெத்தலை எல்லாம் கடக்கடன்னு எடுத்து கட்டி அதை வந்து மாலையாக வந்து ஆஞ்சநேயருக்கு போட்டாங்களாம். அவர் மகிழ்ந்து போனாராம். ஸோ இதுதான் வந்து அந்த வெற்றிலை மாலை வந்ததுக்கான கதை. நாமளும் வெற்றிலை மாலை போட்டோம் அப்படின்னா வந்து ஹனுமன் வந்து ரொம்பவே மகிழ்ந்து நமக்கு நிறையவே செய்வார். அது மாதிரி செந்தூரம் ஏன் வைக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, சீதை வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்களுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும்போது சீதை வந்து தயாராகிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நெத்தியில் இருக்கிற செந்தூரத்தை பார்த்தோன்னே அவருக்கு வித்தியாசமாக இருந்ததா, அதாவது இது ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு முன்னாடி வந்து செந்தூரம் வச்சு அவர் பார்க்கலையா, பார்த்துருக்க மாட்டார் போல இருக்கு. உடனே சீதா தேவிகிட்ட கேட்குறாரு, எதுக்காக இந்த செந்தூரம் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நான் செந்தூரம் வச்சுக்கிட்டா ராமருக்கு நல்லது அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா, ராமருக்கு நல்லதா அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணாரோ, அங்கேருந்து செந்தூரத்தை பூரா அள்ளி அது ஏன் கொஞ்சமாக வைக்கணும்னு சொல்லி தன்னோட உடம்பு முழுக்க பூசிக்கிட்டாராம். அதனால தான் வந்து செந்தூரம் நம்ம வந்து வச்சிக்கிறது அவருக்கு சாத்துறதுன்றதும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வெண்ணெய் ஏன் சாத்துறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, போர் நடந்துக்கிட்டு இருக்குது. சீதையை மீட்டு வரக்கூடிய அந்த ராவணனோட ராமன் வந்து போர் புரிகிறாரு. அந்த போர்க்களத்தில் ஒரு தடவை வந்து ராமனையும் லக்ஷ்மணனையும் இவரே ஹனுமானே ரெண்டு தோளில் தூக்கிட்டு போகிறாரு. அப்போது வந்து சக்தி வாய்ந்த அம்புக்கள் எல்லாம், விஷம் தடவினா அந்த மாதிரி அம்புக்கள் எல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா ஹனுமானை தான் தாக்குது. அந்த ஹனுமான் மேலே இருக்கக்கூடிய அந்த இறக்கி விட்டுட்டு அந்த புண்ணாயிடுச்சு, அவர் உடம்பு ஃபுல்லாக புண்ணாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணாரா, அந்த புண்ணு ஆறுறதுக்காக வெண்ணெயை எடுத்து தன்னோட உடம்பு முழுக்க பூசிக்கிட்டாராம். இன்றைக்கும் வெண்ணெயோட தன்மை என்ன அப்படின்னா, சீக்கிரமாக அது உருகிரும், உருகி வழிஞ்சு ஓடும். அது மாதிரி நாம் வெண்ணெயை எடுத்து ஆஞ்சநேயருக்கு தடவி விட்டு நம்மளுடைய வேண்டுதலை சொன்னோம் அப்படின்னா, அந்த வெண்ணெய் உருகிறதுக்குள்ளே நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் உருகி ஓடிடும் அப்படிங்கிறாங்க. இதுவும் வந்து காலங்காலமாக நம்பிக்கையோடு நாம் ஆஞ்சநேயருக்கு செஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு வழிபாடு. அது மாதிரி ஒருத்தருக்கு பேசுகிற திறமை வேணும். பேசுகிற திறமை எப்படி வரும் அப்படின்னா, புத்தி இருந்தால் பேசுகிற திறமை ஆட்டோமேட்டிக்காக வரும். வளவளன்னு பேசுகிறது இல்லை, ஒரு வார்த்தையை வந்து சுருங்க சொன்னாலே போதும், அவங்களுக்கு அது புரியணும். அதை தான் வந்து சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படின்றது ஒரு பெரிய கலை. அப்போ இவர் வந்து சீதையை பார்த்துட்டு ராவணனை இங்கே கடல் கடந்து போய் சீதையை பார்த்து திரும்ப வந்து ராமன் கிட்ட வந்து சேரும்போது சொல்லின் செல்வர்ன்றதுக்கான அர்த்தம் இதுதான். அவர் கேட்குறாரு, எப்படி இருக்கா சீதையை நீ பாத்தியா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாராம், கண்டனன் கற்பினுக்கு அணங்கினல் அப்படின்னு சொன்னாராம். அதாவது சீதாதேவி வந்து அந்த ஒரு வார்த்தையிலே, அவன் நல்லா இருக்கா, அவளுக்கு எந்த துன்பமும் நேரலை, அவன் நல்லா இருக்கா,
அங்கே வந்து அவள் அடைபட்டு கிடக்கிறாளே தவிர மற்றபடி அவளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்றத அந்த ஒரு வார்த்தையில் அந்த பதபதச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த கணவனுக்கு அந்த ராமபிரானுக்கு அவ்வளோ அழகாக அவர் சொல்லிடுறாரு. அது மாதிரி ராமன் நாமம் அது ஒன்று சொன்னாலே போதும், அவருக்கான மந்திரம் எல்லாமே இருக்குது அப்படின்னா கூட அந்த ராமன் நாமம் சொல்கிறவங்களுக்கு அவர் வந்து அவ்வளவு அருள் புரிவாராம். அதனால தான் ராமன் நாமம் சொல்லி அந்த மாலை வந்து கட்டி போடுறாங்க. ஆனால் அந்த பேப்பர் மாலை அப்படிங்கிறது எந்த புராணத்துலேயும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பேப்பரில் ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம், ஆனால் அதை மாலையாக கட்டி போடணுமா அப்படின்றது தெரியலை அப்படிங்கிறாங்க. அது தேவையில்லை அப்படின்னு கூட ஒரு சாரரோட கருத்தாக இருக்குது. அவருக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து துளசி மாலை, வெற்றிலை மாலை, செந்தூரம் பூசிக்கிறது, அது மாதிரி பார்த்தோன்னா வெண்ணெய் சாற்றுதல், இந்த பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி அவரோட பலம், ஹனுமானோட பலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அவருடைய வாளில் தான் அந்த பலம் ஃபுல்லாக இருக்குன்றாங்க. ராவணனோட சபையில் அவருக்குன்னு அமர்றதுக்கு ஒரு இடம் கூட கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட பலமே அந்த வாள் தான் இல்லையா, அந்த வாளையே அப்படியே சுற்றி ராவணனுக்கு மேலேயே அவரோட சிம்மாசனமாக அந்த வாளை மாற்றி அது மேலே உட்கார்றாரு. அதனால தான் வந்து நம்மளுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும், நானுமே நிறைய பேர் வீட்டில் கூட பார்த்துருக்குறேன், கோவிலுக்கு போகிறது அல்லது வீட்டில் இருக்கிற படங்களுக்கோ விக்கிரகங்களுக்கோ வாளில் சந்தனம் குங்குமம் வைக்கிறது வந்து அவ்வளவு விசேஷம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த வாளில் அவங்க வந்து ராவணனோட சபையில் வந்து வாளில் கடைசியாக தீ வைக்கும்போது கூட அந்த தீ வந்து துளி கூட வந்து ஹனுமனை வந்து பாதிக்கலையா, அந்த அளவுக்கு பலம் மிகுந்தது. ஆனால் அந்த தீ தான் இலங்கையே அழிச்சதாக சொல்கிறாங்க. ஸோ அப்போது அது வந்து எவ்வளோ பலமான ஒரு விஷயமாக இருக்கும். அந்த வாளில் நாம் மஞ்சள் இது சந்தனம் குங்குமம் வச்சு வேண்டிக்கிட்ட நம்ம வேண்டுதலை சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த தினமும் காலையில் அந்த வேண்டுதல் சொல்லி நாம் வச்சோம் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல் வந்து உடனே நிறைவேறும் அப்படின்றதும் காலங்காலமாக இருந்துக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்குது. இவ்வளவு பலமிக்க ஹனுமானை வீட்டில் வச்சு வழிபடலாமா அப்படின்றது ஒரு பக்கம் கேள்வியாக இருந்தாலும் நிறைய பேர் அவங்களுடைய வேண்டுதலை வந்து வீட்டில் இருந்தே பண்ணணும் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு போய் வழிபட தான் செய்கிறாங்க. ஏன்னா நிறைய ஜோதிடர்கள் சொன்னாங்க, அல்லது எனக்கே எனக்கு ஹனுமான் வந்து ரொம்பவே பிடிக்கும் அதனால் நான் வந்து வாங்கி வச்சு வழிபடுறேன் அப்படின்னு சொல்லி வந்து வாங்குறவங்க இருக்காங்க. ஒரு சில பேர் வீட்டில் கூட 1 அடி 1.5 அடி கூட செலவெல்லாம் வச்சு அழகாக சாமி கும்பிடுறாங்க. ஸோ நம்ம வந்து உருவ வழிபாடுன்றது வந்து நமக்கு நம்பிக்கையை கொடுக்கத்தானே தவிர அது வந்து நான் சின்னதாக வச்சுக்கணுமா பெருசாக வச்சுக்கணுமான்றதெல்லாம் அவங்கவங்களோட விருப்பம். ஸோ அப்படி நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சிலையை ஃபுல்லாக நாம் இன்றைக்கி பார்க்கலாம். ஹனுமான் ஆஞ்சநேயர்லேயும் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து ஹஸ்தம் பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஹனுமான் 1.5 இன்ச் உயரத்தில் இருக்கார். அழகாக ஒரு காலம் அடித்து அப்படியே அபயஹஸ்தத்தோடு இருக்கார். உங்களுக்கு நான் கையில் வச்சு காமிக்கிறேன். அபயஹஸ்தம் காட்டி ஒரு கையில் கதையை பிடிச்சிட்டு ஒரு கால் மடக்கி உட்கார்ந்துருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்கும். 3.5 இன்ச் உயரத்தில் அதுவும் அந்த ஒட்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாகவும் அழகாகவும் இருக்கும். மாதிரி இந்த ஹனுமான் கொஞ்சம் வித்தியாசமான ஹனுமான். நம்ம நரசிம்மர் மாதிரி யோக நரசிம்மர் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இவர் வந்து யோக ஆஞ்சநேயராக நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு. இது எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தராக கேட்டு செஞ்சது தான். இவர் வந்து யோக ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயர் நின்ற கோலம் 1.5 இன்ச் உயரத்தில் அழகாக நின்றுட்டுருக்காரு. பீடத்தில் அபயஹஸ்தமும் கதையும் கையில் வச்சு வாளையும் அழகாக தூக்கி மேலே நிப்பாட்டியிருக்கிறாரு. ஏன்னா அந்த தூக்கின வாள் தான் வந்து எல்லாருமே வந்து கேட்பாங்க, வாள் வந்து இப்படி தான் இருக்கணும், மேல் நோக்கி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஸோ அதுவுமே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய எல்லா விக்கிரகத்துலேயுமே அப்படி தான் இருக்குது. அது மாதிரி இந்த ஹனுமான் வந்து 1.8 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடியவர். பீடத்தில் நின்ற கோலம். மாதிரி பஞ்சமுக ஆஞ்சநேயர்லேயே நிறைய சைசஸ் இருக்குது. இது 1.9 இன்ச் உயரம் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர். அதுலேயே ரொம்ப குட்டியாகவும் கேட்பாங்க, அவங்களுக்கும் இருக்குது சின்ன பஞ்சமுக ஆஞ்சநேயர். இதுவுமே 2.5 இன்ச்சு
அந்த உயரம் தான் வரும். இந்த ஆஞ்சநேயர் ரொம்ப அழகாக இருக்கும், குட்டியாக ரொம்ப குட்டியாக அஞ்சு முகத்தோடு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர். இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரும் நின்ற கோலம், நாலு பக்கமும் சுற்றி முகம் இருக்குது, மேலேயும் முகம் தனியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப குட்டியாக எனக்கு வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி விக்கிரகத்தை வாங்கிக்கிறாங்க. இது ரொம்ப சின்னது தான். இந்த ஹனுமானும் கதையை கீழே வச்சு அபயஹஸ்தத்தோட காட்சி கொடுக்குறாரு. இது பக்த ஹனுமான் அப்படி கையெடுத்து கும்பிட்டுட்ருக்காரு. கதை வந்து கீழ் நோக்கி இருக்குது, அழகாக கையெடுத்து கும்பிட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி உட்கார்ந்த கோலம், உட்கார்ந்து அழகாக பீடத்தில் உட்கார்ந்து வாழ்க்கையில் இருக்குது அபயஹஸ்தமும் கதையோடையும் கொடுக்குறாரு. இது எல்லாமே நம்மளோட வெப்சைட்டில் இருக்குங்க. ஹனுமான் அப்படின்னு சொல்லி ஒரு தனி கேட்டகரியே இருக்கும், அதில் உங்களுக்கு இங்கே பார்த்த விக்கிரகங்கள் எல்லாமே இருக்குது. கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் கூட பண்ணிவிடுங்க, ஈஸியாக உங்களுக்கு ரேட்டு எல்லாமே சொல்லிவிடுவாங்க. நாம் இன்றைக்கி பார்த்த ஸ்ரீ பக்த ஹனுமானை வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா ஹனுமான் வந்து இன்றைக்கும் ராமநாமம் எங்கெல்லாம் ஜபிக்கப்படுதோ அங்கெல்லாம் போய் உட்காந்துப்பாரான், அவருக்கு அவ்வளவு இஷ்டமாக. அதனால தான் லவகுஷாவை கூட லவன் கொஷன் வந்து யாராலேயுமே கட்டுப்படுத்த முடியாத அந்த ஹனுமானை அவங்க வந்து ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா அந்த ராமநாமம் சொல்லி தான். யாரை யாரால் வீழ்த்தணும், ஏன்னா ராமனுக்கு பிறந்தவங்க இல்லையா லவகுஷன், அதனால் ராமநாமம் சொல்லி தான் வந்து அவங்க வந்து ஆஞ்சநேயரையே அவரோட புத்தியில் இல்லாமல் மாற்றுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ராமன் நாமத்துக்கு வந்து அவ்வளவு மகிமை உண்டு, அவ்வளவு பலன் உண்டு. அந்த ராமநாமம் சொல்கிறவங்களுக்கு எப்போதுமே ஆஞ்சநேயரோட அருளும் உண்டு. இது மாதிரி மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.